குத்து கப்ப கிளங்க ஏ கப்பத்தாச்சு முறுக்கே ஏத்து விட்ட. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்படிலாம் பார்த்துருக்கீங்க, ஒரு வேறு லெவலு ட்ரெண்டிங்கான சேக்கி எஃபெக்டிவிட்டி எப்படி நம்ம வந்து மேக் பண்ண இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து ஈஸியாக மேக் பண்ணணும்பா. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சா வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணிருக்கோம். ஸோ அதே கிளிப் பண்ணது மறக்காம அலங்கர் கொடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தா இப்போ ரொம்ப வந்து ட்ரெண்டிங்காக போட்டுருக்காங்க எல்லாருமே வந்து யூடியூப்ல. ஆனால் நானுமே வந்து ஒரு வீடியோ வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பிடிச்சதா மட்டும் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை வியூஸை பொறுத்து, இந்த வீடியோஸ் நல்லா வந்துச்சு, நல்லா லைக் வந்துச்சு, வியூஸ் வந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி வீடியோஸ் நான் வந்து போகிறது வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஓகேவா? இப்போ அங்கே நம்ம அந்த வீடியோ எப்படி மேக் பண்ண பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆலை மாதம் ஓப்பன் பண்ணிங்க, உங்கள்கிட்ட ஆலை மாதத்துலாம் நான் அந்த கீழே கொடுத்துரு லிங்கில். ஸோ மறக்காம வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஓகேவா? ஓப்பன் பண்ணி சென்ட்ரா ப்ளஸ் சென்டர் வந்து கிளிக் பண்ணி இப்போ நான் இமேஜ் ஆட் பண்ணி ரேசி வந்து 9 இந்த மாதிரி கொடுத்துங்க. கீழே எல்லாமே கொடுத்துட்டு க்ரியேட் பேஜ் வந்து கொடுத்துருங்க. அது கொடுத்து கீழே ப்ளஸ் சென்டர் வந்து கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இமேஜ் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? சொன்ன பாருங்கள், ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்கேன் செலவிட்டு ஜூம் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க. ஓகேவா? ஜூம் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்கிரீனில் போயிட்டு போயிட்டாட அந்த பேக்ரவுண்ட் பிளாக் வந்து பிளாக்ல மறைஞ்சிடும். ஸோ வந்து சாரி, பேக்கில் மறைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணிங்க. இப்போ இந்த இமேஜ் நீங்கள் வந்து அதுக்கு முடியாமல் வந்து சாங் ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ்னா கிளிக் பண்ணிட்டு சாங் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்னா கூட சாங் வந்து ஆட்டாடும். ஆட்டான தவிர நான் வால்யூம் நான் ஃபுல்லாக கம்மி பண்ணுறேன். ஸோ காப்பி ரைட் எனக்கு அதுக்கான ப்ளே பண்ணி காமிக்க முடியாது. இப்போ இந்த வால்யூம் ஒரு கையை வச்சு மூவ் பண்ணி இந்த இமேஜ் கிலோ நான் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோ அந்த சாங்கு அந்த லைனுக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து இமேஜ் வந்து எவ்வளோ தரும் எவ்வளோ வச்சுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? நான் வந்து இந்த மாதிரி நான் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி சாங் தகுந்தபடி இமேஜ் எழுத்தி நான் மூவ் ஆகும். சாங் தகுந்தபடி இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கங்க இந்த இமேஜ் வந்து, அப்போ தான் நல்லாயிருக்கும். சாங் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த இமேஜை வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கரெக்டாக வச்சுங்க. எந்தெந்த இமேஜ் எந்தெந்த இடத்துல ஆட் பண்ணுங்கிறது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வந்து ஒரு 7 இமேஜ் நான் வந்து கீழே கொடுத்துருங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த இமேஜ் எடுத்துக்கிட்டு, ஸோ ஃபஸ்ட்டுக்கு எந்த இமேஜ் ஆட் பண்ணலாம், செகண்டுக்கு இமேஜ் ஆட் பண்ணலாம், அது நீங்கள் வந்து பார்த்து ஆட் பண்ணிங்க. உங்களோட விருப்பம் தான். நான் ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த இமேஜ் எனக்கு எவ்வளோ தூரம் வேணும் அவ்வளோ தூரம் வச்சுக்கிறேன். சாங் பொறுத்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி இமேஜ் வந்து இழுத்து வச்சுங்க. ஓகேவா? இப்போ அடுத்த இமேஜ் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதை நான் வந்து இது பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த இமேஜ் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இந்த இமேஜ் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன், அதனால தான் இப்படி இருக்குது. ஓகேவா? இப்போ இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸ்லர் பண்ணிட்டு ஸ்கேலர் செலக்ட் ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி அப்படின்னா மேலே பாருங்கள் கரெக்டாக வந்து வந்துகிட்டே இருக்கும். ஜூம் ஆகி மேலே அந்த பேக்ரவுண்ட் அந்த பிளாக் வந்து மறைஞ்சிடணும். ஓகேவா? ஆக இந்த இமேஜ் பாருங்கள் சைடில் போய்ட்டு மறைஞ்சிட்டு அதுக்கு என்ன பண்ணால் மேலே அந்த ஃபஸ்ட் ஆக்ஷன் கிளிக் பண்ணிட்டு அந்த சேப் கேட்டுருக்கல மூவியில் அது உங்களோட கை வச்சு நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து சேவ் பண்ணலாம் அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்துக்கும். சென்டராக அந்த மாதிரி வச்சுங்க சேவ் பண்ணி. ஓகேவா? ஸோ அதான் நம்ம முடிஞ்சு இமேஜ் வந்து சாங் தகுந்தபடி உங்களுக்கு எந்தெந்த இந்த இமேஜ் எவ்வளோ தூரம் வரணுங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுங்க. சாங் தகுந்தபடி இந்த மாதிரி இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணி ஒரு 7 இமேஜ் கொடுக்குறேன். எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிங்க. நான் அந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்த இமேஜ் நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, அடுத்த இமேஜ் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை மாதிரி ஸ்கேலர் விட்டு ஜூம் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபுல்லாக ஜூம் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதான் முடிஞ்சிச்சு. நம்ம அந்த மாதிரி வந்து எல்லா இமேஜும் வந்து ஜூம் பண்ணிங்க. ஓகேவா? மறந்துடாதீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க. நான் ஒரு 3 இமேஜ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்பா. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி காமிக்க முடியும். வீடியோஸ் ரொம்ப லென்த் ஆகிரும். நல்லா பார்த்துக்கோ. 3 இமேஜ் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதான் நம்பா. இப்போ நம்ம வந்து இந்த இமேஜ் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி தான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இதோட எக்ஸ்எம்எல் லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ண ஆலிமஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த எக்ஸ்எம்எல் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இது வந்து ப்ரீசெட்டை நான் வந்து கொடுக்கல. ஓகேவா? எக்ஸ்எம்எல் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணி அப்படின்னா அந்த எக்ஸ்எம்எல் வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் ஆகாது. அதனால் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ ஆலிமஸ் வந்து நான் யூஸ் பண்ணுற ஆலிமஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து லேட்டஸ்ட் ஆலிமஸ் யூஸ் பண்ணோட இது வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் ஆகும் இந்த எக்ஸ்எம்எல். ஓகேவா? இப்போ அந்த எக்ஸ்எம்எல் எப்படி எப்படி இம்போர்ட் பண்ணுற எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? ஓகே நம்ம. ஸோ இந்த கீழே இருக்க பார்த்தா லிங்க் இந்த மாதிரி லிங்க் தான் நான் அந்த கீழே கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில். ஸோ அந்த லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பினேன், அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ண உடனே கீழே பாருங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். லிங்க் பண்ண உடனே மேலே பாருங்கள் ஏறமாக இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ டவுன்லோட் பேஜ் கொண்டு போவோம். மேலே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணிங்க இந்த மாதிரி கையை வச்சு, அப்போ தான் தெரியும் டவுன்லோட் பண்ணுறது. இப்போ கீழே பாருங்கள் டவுன்லோட் எனிமே இருக்கும், அதை கொடுத்துருங்க. கூட கொடுத்தமே வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோடு கேட்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ ஓப்பன் கேட்குது, ஓப்பன் கொடுங்க. கொடுத்த வர மேலே பாருங்கள் சேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே அலைமஸ் வந்து காமிக்கும். உங்களுக்கு அலைமஸ் காமிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஓல்டு வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க.
ஸோ அதனால் வந்து காமிக்காது. நீங்கள் நியூ யூஸர் யூஸ் பண்ணி கண்டிப்பாக அலைமஸ் வந்து காமிக்கும். இப்போ அலைமஸ் வந்து கிளிக் பண்ண உடனே ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிரும். ஓகேவா, நான் இம்போர்ட் ஆகி வந்து காமிக்கிறேன். ஓகேவா, பார்ப்போம் இம்போர்ட் ஆகிருக்கா என்னென்னு. ஓகே நண்பா, ஸோ இந்த ஃபஸ்ட்டில் பாருங்கள் இம்போர்ட் ஆகிருக்கு பார்த்திங்களா ப்ராஜெக்ட்டு, அதுதான் அந்த ப்ராஜெக்ட்டு 64 ரெண்டு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஓகேவா, ரெண்டே என்னுடைய எஃபெக்ட் மட்டும்தான். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இம்போர்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இம்போர்ட் ஆனது எப்படி நம்ம வந்து காப்பி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தினா இந்த எஃபெக்ட் காப்பி ஆகிடும். இப்போ பேக்கில் வந்து இப்போ நம்ம பண்ண இப்போ பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ப்ராஜெக்ட்டு, ஸோ அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுதான் அது. ஓகேவா, இதுதான் அந்த ப்ராஜெக்ட். இப்போ நம்ம காப்பி பண்ணுறது ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்தா அந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டில் வந்து பேஸ்ட் ஆகிடும். ஓகேவா, பேஸ்ட் ஆகிட்டா ஃபஸ்ட் எஃபெக்ட். இப்போ அடுத்து வந்து செகண்டுக்கு எப்படி பேஸ்ட் பண்ணுற பார்க்கலாம். அதே மாதிரி தான் பேக்கில் வந்துட்டு இதில் வந்து அந்த செகண்ட் இமேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த எஃபெக்ட் எனக்கு காப்பி பண்ணுங்கள். ஒவ்வொரு இமேஜும் ஒரு எஃபெக்ட் வந்து மாற்றி கொடுங்க. இப்போ செகண்ட் இமேஜ் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். பேக்கில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா, பண்ண பிரச்சு ஓப்பன் பண்ணிட்டு செகண்ட் இமேஜ் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்து எஃபெக்ட் பேஸ் ஆகணும். ஓகேவா, இப்போ அடுத்து நீங்கள் வந்து இப்போ இதிலே நீங்கள் வந்து இந்தமாதிரி காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே வந்து போக வேண்டியதில்லை, நம்ம இம்போர்ட் பண்ண மாதிரி ப்ராஜெக்ட் அதுக்கு போக பண்ணியில்லை. இதிலே நமக்கு வந்து அந்த ரெண்டு எஃபெக்ட் வந்து கிடச்சிட்டு இப்போ இனிமேல் இந்த ரெண்டு எஃபெக்ட்டுமே வந்து அடுத்தடுத்த இமேஜ் நீங்கள் வந்து மாற்றி வந்து போட்டுக்குங்க. ஓகே, இப்போ அடுத்து மூணாவது இமேஜ் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தா காப்பி ஆகிடும். இப்போ அடுத்து மூணாவது இமேஜ் இருக்குல்ல, அது வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணி பேஸ் கொடுத்தா எஃபெக்ட் பேஸ் ஆகும். அடுத்து வந்து நாலாவது இமேஜுக்கு நீங்கள் வந்து அந்த செகண்ட் இருக்குல்ல, அந்த இமேஜ் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணி காப்பி கொடுத்தா எஃபெக்ட் காப்பி ஆகும். இந்த மாதிரி ஒரு ஒரு இமேஜ் வந்து மாற்றி அந்த ரெண்டு எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டே வாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேவா, ஸோ நம்மளை இந்த மாதிரி தான் நண்பா. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் காய். ஸோ இதில் வந்து நான் வந்து டெம்ப்ளேட் எதுவுமே கொடுக்கல, சும்மா நான் வந்து இந்த எஃபெக்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால தான். ஓகேவா, நான் வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் இதில் வந்து கொடுக்கல. உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. ஓகேவா, நான் வந்து இந்த சேகப்பட்டு மட்டும் தான் போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் பார்த்து இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, ரொம்ப ஒரு ஈஸியாக நான் எப்போ தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணால் மேலே பாருங்கள், ஏற மார்க் வந்து கிளிக் பண்ணி கீழே பாருங்கள் எக்ஸ்ப்ளோர் கொடுத்தா வீடு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான் காய். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சாலும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணுறக்கோ, ஸோ அதை கிளிக் பண்ணுறது மறக்காமல் ஆளுங்கிறத மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன்பா. ஓகே காய், ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம், டாடா, பை பை.